Winx class academy server Ganaverkavanagam TNBS group 2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாக தந்தி டிவில ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. அது என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் 2 எக்ஸாம் வந்து சிங்கிள் எக்ஸாமா வைக்கிறதுக்கு வந்து TNBC முடிவு பண்ணியிருக்கிறதாங்க வந்து ஒரு செய்தி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து TNBC வந்து குரூப் 2 குரூப் 4 க்கான நியூ சிலபஸ்லாம் வந்து கொடுத்து மாணவருக்கு மத்தியில் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி மாதிரி கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. பட் அந்த அதிர்ச்சியில வந்து ஒரு சின்ன சந்தோஷமான ஒரு செய்தியாக பார்க்கலாம் நம்ம இதை. TNBC குரூப் 2 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், எலிஜிபிள் டெஸ்ட் இந்த மாதிரி மூணு வகையான ஒரு இது இருக்கு. ஆனால் 2A வந்து எதுக்கு வந்து பிரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், அது வந்து மெயின் எக்ஸாம் வந்து டிஸ்கிரிப்ட் டைப்பில் வர வைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இதுக்கான கோரிக்கையாக கூட யூடியூப்ல வீடியோ கூட போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து TNPSC வந்து முடிவு பண்ணியிருக்காத ஒரு செய்தி வந்து தந்தி டிவியில் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சந்தோஷமான செய்தியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2A மட்டும் தான் நம்மளுக்கு வந்து 5000 மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து சிங்கிள் எக்ஸாம் இருக்கு. சிங்கிள் எக்ஸாம்னா பிரிமினரி எக்ஸாம் மட்டும் இருக்கும், அதுக்கு அது இல்லாமல் எலிஜிபிள் டெஸ்ட் அவ்வளோதான் இருக்கும். ஸோ ரெண்டு தேர்வோட முடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நமக்கு இருக்கக்கூடிய மெயின் எக்ஸாம் வந்து இருக்காது அப்படின்ற அந்த செய்தி வந்து கண்டிப்பாக நிச்சயமாக வந்து ரொம்ப சந்தோஷமாக்கும். இதனால் வந்து கிராமப்புற மாணவர்கள் வந்து பயனடைவாங்க. இது ஏற்கனவே இருந்த பேட்டர்ன் தான், இது வந்து பழைய பேட்டர்ன். ஸோ குரூப் 2 மட்டும்தான் பிரிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், இன்டர்வியூ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருந்தது. குரூப் 2A வந்து இன்டர்வியூ இருக்காது, சிங்கிள் எக்ஸாம் தான் இருந்தது. ஸோ இதுவும் வந்து பழைய பேட்டர்னுக்கு வந்து கொண்டு வரதான் வந்து செய்தி வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் ஆஃபீஸியலாக வந்து இன்னும் TNPSC வந்து அறிவிக்கல. கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே அது நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா TNPSC வந்து ஆஃபீஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிங்கிள் எக்ஸாம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஒரே டைமில் நம்ம TNPSC குரூப் 2 குரூப் 4 ஈஸியாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு எக்ஸாமில் வந்து நம்ம தேர்ச்சி அடைஞ்சிக்கலாம். ஸோ இந்த செய்தியை உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறதா இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சா வரக்காம லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் ஏதேனும் கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க அந்த பெல் பட்டனில் ஆல்ன்றதை செட் பண்ணி வச்சுக்கோ. அப்போ தான் நாங்கள் வீடியோ பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.